ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்எஸ் ஐடியா. இந்த வீடியோவில் இந்த மஸ்கிட்டோ பேட்டை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதோட ப்ராப்ளம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க டார்ச் ஒர்க் ஆகுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க அந்த இது ஸ்பார்க் வரும் பார்த்தீங்களா, ஸ்பார்க் வந்து அந்த மஸ்கிட்டோ சாப்பிடிக்கும் பார்த்தீங்களா, அந்த இதுவும் வந்து ஒர்க் ஆகுது. பட் வந்து நமக்கு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மைனூட்டாக அந்த ஸ்பார்க் இருந்தது, இப்போ வந்து சுத்தமாகவே வந்து நமக்கு ஸ்பார்க்கே வரல. ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஸ்கிட்டோ பேட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதனால் சைடில் இருக்க ஸ்க்ரூலாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த பேட்டை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே வந்து ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும், அந்த கெப்பாசிட்டர் தான் வந்து வீக் ஆகிட்டு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து மஸ்கிட்டோ பேட்டில் வந்து அதிகமாக ப்ராப்ளம் வருது. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பாக என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு புரியும். இந்த பேட்டில் இருக்க பேட்டரி நல்லா இருக்கா அப்படின்ட்டு பார்க்கறதுக்காக மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேட்டை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்போவுமே வந்து இதில் வந்து அந்த போர்டில் வந்து கை வைக்காதீங்க, ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 வோல்ட்டை வந்து ஸ்டெப் அப் பண்ணி தரும். அதுக்காக அந்த சர்க்கியூட்லாம் வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் வந்து இன்கேஸ் தொடும் போது அதில் ஏதாவது எலக்ட்ரிசிட்டி வந்து ஸ்டோர் ஆகிருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அது ஷாக் அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் சேஃப்டிக்காக ஃபஸ்ட்டு வந்து இந்த பிசிபியிலேருந்து இந்த பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாம் வந்து யாரும் ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா ஹெவி வோல்டேஜ் வந்து அவுட்புட்டில் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம இந்த பிசிபியை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பேட்டிலிருந்து. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசிபியோட பேக் சைடில் இருக்க ட்ராக்லாம் வந்து நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு விசிபிளாக வந்து எந்த ஃபால்ட்டுமே வந்து இந்த அந்த பேர்ன்டு மார்க் அதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிபிக்கு பேக் சைட் நல்லாயிருக்கு. இப்போ அந்த கெப்பாசிட்டர் வந்து பதர்போர்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம், அது நல்லாயிருக்கா இல்லைனா வந்து வீக் ஆகிடுச்சா அப்படின்ட்டு. என்னோடய கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த கெப்பாசிட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீக் ஆகிட்டு இருக்கும். இப்போ நான் இந்த மதர் போர்டில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இது நோட் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க கெப்பாசிட்டரில் இருக்க சார்ஜை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக நான் அதை ஒரு 2 டெர்மினல் வச்சு வந்து ஷார்ட் பண்ணியிருப்பேன். இப்போ பாருங்கள், நம்ம கெஸ் பண்ணது கரெக்டு. இதில் பார்த்திங்கன்னா அந்த கெப்பாசிட்டர் வந்து ஒப்பிடுச்சு. இந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ வந்து பார்த்து நம்ம இதை மாற்றிட்டா வந்து சரியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி இதில் கனெக்ட் பண்ணியிருக்க ஒயர்லாம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் பிசிபியிலேருந்து. எப்பவுமே வந்து எந்த ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட்மே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, அதில் ஒரு பிசிபி இருக்குன்னா அதில் கெப்பாசிட்டர் ஏதாவது இருந்தால் அதில் இருக்க சார்ஜை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறேங்க. இல்லைனா வந்து உங்கள் கையில் வந்து அந்த நீங்கள் அதை தொடும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டில் இருக்க மஸ்கிட்டோ பேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பார்க் வந்து வரல, இல்லைனா வந்து மைனூட்டான ஸ்பார்க் வருது அப்படின்னா வந்து என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா 99% வந்து இந்த கெப்பாசிட்டர் தான் வந்து வீக் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் இந்த கெப்பாசிட்டர் வந்து மாற்றினாலே வந்து சரியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் எலக்ட்ரானிக் ஷாப்லேயே கிடைக்கும். பட் வந்து நான் இங்கே லோக்கலில் கேட்கும் போது எனக்கு வந்து அந்த கெப்பாசிட்டர் அந்த வேல்யூவில் கிடைக்கல. அதால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி பழைய பிசிபி ஒன்று இருந்தது, கொசு பேட்டோட பிசிபி. அந்த பிசிபியில் இருக்க கெப்பாசிட்டர் வந்து நல்லா இருந்தது, அதால் அந்த கெப்பாசிட்டர் எடுத்து நான் இதுக்கு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசிபியிலேருந்து இந்த டேமேஜ் ஆன கெப்பாசிட்டரை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். சம்டைம் இந்த ப்ராப்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மஸ்கிட்டோ பேட்டில் இருக்க பேட்டரி வந்து வீக் ஆகிட்டு இருக்கலாம். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மல்டிமீட்டர் வச்சு அந்த பேட்டரியை செக் பண்ணி அதில் இருக்க பேட்டரியை மாற்றினாலே வந்து சரியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்டென்ட் வந்து நம்ம சேனலில் போட்டு வரோம். இந்த வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் கம்பனெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மைனூட்டான டேமேஜ் தான் இருக்கும். நீங்கள் அதை ஃபால்ட் ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியாக வந்து அதை ரெடி பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து நம்மளால் ரெடி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இவேஸ்ட்டை வந்து கம்மி பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓல்டு பிசிபி இருக்குன்னு பார்த்திங்களா, அந்த பிசிபியில் இருக்க கெப்பாசிட்டர் வந்து நான் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணியாச்சு. இது ரெண்டுத்தையும் வச்சு கம்பேர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்ட்டு. இதில் டேமேஜ் ஆன கெப்பாசிட்டர் பாருங்கள் எவ்வளோ திக்னஸ் ஆகிட்டு இருக்குது, அப்படியே உப்பிடுச்சு. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு பழைய பிசிபியிலேருந்து எடுத்து பார்த்திங்களா அந்த கெப்பாசிட்டர் வச்சு நான் இதில் சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த கெப்பாசிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டெர்மினலில் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதால அதை வந்து நான் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மைனர் சால்ட்ரிங் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சால்ட்ரிங் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் டெம்பரேச்சர், அதாவது ஓவர் ஹீட் பண்ணி அந்த ட்ராக்லாம் வந்து டேமேஜ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சால்ட்ரிங் ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணி ப்ராப்பரான சால்ட்ரிங் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நமக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வராது ஃப்யூச்சரில். இல்லைனா வந்து அந்த சால்ட்ரிங் வந்து சீக்கிரமாக வந்து அந்த கரெக்டாக வந்து கனெக்ட் ஆகிருக்காது, அந்த ஒயர்லாம் வந்து புடுங்கிட்டு வந்துடும், இந்தமாரி ஃபால்ட்டெல்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் வச்சு நம்ம சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம அந்த பேட்டில் வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஒயர் கனெக்ஷன் கொடுக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். கீழே அந்த சைடில் இருக்க ஸ்விட்சு, கீழே இருக்க அந்த இண்டிகேட்டர்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து கரெக்டாக வச்சு ஃபிட் பண்ணிடலாம். ஃபின்பட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் இருக்குது, அதாவது அவுட்புட்டில். அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அந்த சால்ட்ரிங் ஃப்ளக்ஸ் வச்சுட்டு அதை வந்து பிசிபியில் வந்து சால்டர் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அந்த கெப்பாசிட்டரோட ரெண்டு டெர்மினல் இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு டெர்மினலில் ப்ளஸ்ஸும் இன்னொரு டெர்மினலில் மைனஸும் வந்து சால்ட்ரிங் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தூரையும் வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மஸ்கிட்டோ பேட்டை வந்து சைடில் பின்னாடி, அதாவது நம்ம சார்ஜ் போடுவோம், அந்த சார்ஜிங் போட்டு வந்து கரெக்டாக இன்செர்ட் பண்ணிடலாம். இன்செர்ட் பண்ணிட்டு ஒயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் இப்போ அது லாக் பண்ணும்போது அதில் மாட்டாத இருக்கிறதுக்காக உள்ளே அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்க பட்டன் வந்து கரெக்டான டைரெக்ஷனில் பார்த்து வச்சுங்க. அதாவது மேல் சைடு வந்து பார்த்திங்கன்னா என்னோட இந்த மஸ்கிட்டோ பேட்டில் லைட்டுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பார்க்குக்கும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நான் வச்சுட்டு பேட்டரியை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து பின்னாடி வந்து ஓப்பனில் இருக்குது. அதுக்காக வந்து நான் அந்த பேட்டரி கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஸ்க்ரூலாம் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து இந்த பேட்டரியை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்து கனெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கனெக்ட் பண்ணிட்டு இப்போ பேட்டரிக்கான அந்த டாப் கவர் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து வாங்க இந்த மஸ்கிட்டோ பேட் வந்து நமக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அதை செக் பண்ணி பார்க்குறேன், பாருங்கள் நல்லாவே வந்து நமக்கு ஸ்பார்க் எடுக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா புது பேட் வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஸ்பார்க் வந்து ஹெவியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணி ஆளுந்த கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் விவர்ஸ்.